பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா இறைவா. 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 சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் மாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா இறைவா. பொங்கலோ பொங்கலு பண்பாட்டை கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள். உருவாக்கும் சாமிக்கும் உயிர் காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசார். ஜல்லிக்கட்டில் காளைய துள்ளும் மல்லு கட்டி ஆண் பிள்ளை வெல்லும் பேதம் இல்லா சமத்துவம் இருக்கும் தமிழன் பெருமைங்க தரணிக்க பிடிக்கும். பொங்கலோ பொங்கலு பண்பாட்டை கொண்டாடு இது நம்ம தமிழர் திருநாள். உருவாக்கும் சாமிக்கும் உயிர் காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா. ஊரு கூடி உரியடிக்க சாமிக்கு தான் படையல் வைக்க. ஒவ்வொருவருக்கும் பாரதியாரை ஒவ்வொரு விதத்திலே பிடிக்கும். பாரதியாரினுடைய கவிதைகள் சிலருக்கு பிடித்திருக்கலாம், சிலருக்கு அவருடைய உரைநடை பிடித்திருக்கலாம், சிலருக்கு அவருடைய மொழிபெயர்ப்பு பிடித்திருக்கலாம், பாரதியாரினுடைய சிறு கதைகள் சிலரை ஈர்த்திருக்கலாம். ஆனால் திரு உதயம்ராம் அவர்களுக்கு மாணவர்களுக்கு சென்று சேர்ப்பதே பாரதியாரினுடைய மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்திருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல பிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று மாணவர்களினுடைய மத்தியிலே பாரதியாரினுடைய சிந்தனைகளை குறித்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து காணொளி மூலமாகவும் அவருடைய நாளிதழ் மூலமாகவும் பதிவேற்றம் செய்து இந்த தமிழ் ஊரும் நல்லுலகத்துக்கு நல்லதொரு நிகழ்வினை செய்து வருகின்றார்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் வானம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. தந்தானே 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 தந்தானா. தந்தானே 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 தந்தானா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சே அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடென்னும் போதி நிலை இந்த தேன் வந்து பாயுது கால.
ஜாதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அங்கு குணங்களும் பொய்களோ, கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றாள், மறைவதெல்லாம் காண்பதென்றோ, நானும் ஓர் கனவோ, இந்த ஞாழமும் பொய்தானோ, நானும் ஓர் கனவோ, இந்த ஞாழமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நடிகர் விசு சார் ஆரம்பித்து வைத்த இந்த பாரதி உலாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நமது கல்லூரியில் நடத்தி கொண்டிருக்கும் உதயம் ராம் அவர்களுக்கும், எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பெருவார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரதி உலா மூலமாக பாரதியினுடைய சில கூற்றுக்களை உங்கள் முன் வைப்பதற்கு இந்த வாய்ப்பு வந்து எனது மிகவும் அரிய வாய்ப்பு. அதனால் பாரதியினுடைய கூற்றுக்களை, சில கூற்றுக்களை என்ன செய்யுங்க, நீங்கள் மனதில் வாங்கி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும், உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாழ்வாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குழல் கொண்டு வருவார் கண்டன் பொல்லா, குழல் கொண்டு வருவார் அமுது பொங்கேத்ததும் புனர்கேதம் படிப்பார். உள்ளா குழல் கொண்டு வருவார், உள்ளா குழல் கொண்டு வருவார் கண்ணன் பொல்லா, குழல் கொண்டு வருவார் அமுது பொங்கேத்ததும் புனர்கேதம் படிப்பார். கள்ளார் மயங்குவது போல, கள்ளால் மயங்குவது போல அதை கண்மூடிவாய் திறந்தே கேட்டிருப்போம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே, பெண்களை கோயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பயர் பொழிலங்கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இயற்கை வளங்களை பற்றி சொல்வதா, செல்வ வளங்களை பற்றி சொல்வதா, நம் நாட்டின் பாரம்பரியத்தை பற்றி சொல்வதா, கலாச்சாரத்தை பற்றி சொல்வதா, எதை சொல்வது, எதை விடுப்பது? கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அறிவு அச்சம் காக்கும் கருவியாக உள்ளது. அஞ்செல்லாம் ஆசிரியர்கள்தான் மாணவர்களை தேடி தேடி சென்று படித்தார்களாம். ஆனால் இன்றோ எங்கு நினைத்தாலும் எந்த நேரத்திலும் நம்மிடையே இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்தால் நம்முடைய உரைகளும் நம்முடைய படிப்பும் அடுத்த நிலைக்கு சென்று கொண்டுதானே இருக்கிறது.
செப்புமொழி 18 இருந்த பொழுது ஒற்றுமையின் நாடாக நம் நாடு இருந்தது. இன்றோ பல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசுகின்றோம். ஆனாலும் நம்முடைய பலம் ஒற்றுமைதான் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த நாட்டிற்கும் கிடைக்காத ஜனநாயகமும் சுதந்திரமும் நம் நாட்டிற்கு கிடைத்துள்ளது. காசி நகர் புலவர் பேசும் முறைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்றார். ஆனால் நாங்கள் நிலவிலேயே சென்று கேட்போம் என்று சந்திராயன் 3 வடிவமைத்தனர் நம் விஞ்ஞானிகள் அனைவரும். அனைத்து நாடுகளும் சென்று அணு என்ற கருவியையும் அனைத்து விஞ்ஞான கருவிகளையும் நம் நாட்டிலேயே தயாரித்து கொடுத்தார் நம் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஓர் போர் நடக்கும் பொழுது நாங்கள் முதலில் அணுகுண்டை பயன்படுத்த மாட்டோம் என்றும், அவர்கள் பயன்படுத்தினால் மட்டுமே நாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் ஓர் உறுதி பூண்டு கொண்டனர். ஏனென்றால் நம்முடைய மனித பண்பு அப்படி இருந்தது. எந்த நாட்டிலும் கிடையாத குடும்ப கலாச்சாரம் நம்மிடையே இன்றும் உள்ளது. ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் அன்பு பண்பு கலாச்சாரத்துடன் இன்றும் நம் நாடு எல்லா இடங்களிலும் கொடி வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. 17 முறைகள் கஜினி முகமது நம் நாட்டிலே படையெடுத்தார். காரணம், வழிபாட்டு தலங்களை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் இன்று இருந்தால் கேட்டிருப்பார், நான் உங்கள் நாட்டின் மீதுதான் படையெடுத்தேனா என்று. அப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்களும் பண்பாடுகளும் இன்றும் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனில் நம்முடைய நாடு பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு என்று கூறி என் உரைக்கு தடை போட்டு நடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். திறமையால் இங்கு மேல்நிலை அடைவோம். சாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ ஏன் பாலினத்தாலோ இல்லாமல் திறமையால் இங்கு மேல்நிலை அடைவோம் என்று இந்த உலகிற்கு அன்றே அறிமுகம் செய்தவர், புரட்சியை விதைத்தவர் நம் மகாகவி பாரதி என்று சொன்னாலும் கூட அது மிகையாகாது. நாம் பிறந்த பிறப்பால் ஒருவனை தாழ்ந்தவன் என்று கூறும்போது பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்கிறோம். பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தவன் ஒருவனும், காலிலிருந்து பிறந்தவன் ஒருவனும், தோளிலிருந்து பிறந்தவன் ஒருவனும், தொடையிலிருந்து பிறந்தவன் என்று பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கும் வர்ணாசிரம கோட்பாடுகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஒரு காலத்தில் இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் இருந்தது. இன்றளவும் ஆங்காங்கு இருக்கத்தான் செய்கின்றது. இப்படி பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்த இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை தகர்த்தெறிய பல அறிஞர்கள் தங்கள் பாட்டு திறத்தால் கவிகளை படைக்கத்தான் செய்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வடுவார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிவுளத்தார். தன்னிடத்தில் இருக்கும் பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர் சாதி என்றும், தன்னிடத்தில் இருக்கும் பொருளை தனக்கு தனக்கு என தனக்கே வைத்துக் கொள்வான் தாழ்ந்த சாதி என்றும் அறிவு மூதாட்டி அவ்வை பாடுகிறார். வேற்றுமை பொறிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமே என்று, கீழ்நிலையில் இருக்கும் ஒருவன் மேல் கற்றால் அவன் கண் மேல்நிலைக்கு இருப்பவன் கண்ணில் படும். எனவே கீழ்நிலையில் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்பவன் கல்வி கற்றாலே ஒழிய அவன் மேலே வர முடியும் என்று ஆரிய நெடும்படை கடந்த
பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த பாடிய இந்த புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்துகிறது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்று கூறுகிறார் பாரதி. எனவே சாதி, மதம், இனம், மொழி என பாலினம் என அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து திறமை என்ற ஒன்றால் மட்டுமே ஒருவன் உயர்ந்தவன், மற்ற அனைத்தாலும் அவன் தாழ்ந்தவன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் சார். நன்றி, வணக்கம். சமூகத்தில் சிறுமை, சாலையில் சிறுமை, கல்வி நிலையத்தில் சிறுமை, காவல் நிலையத்தில் சிறுமை, அரசு அலுவலகத்தில் சிறுமை, ஆன்மீக தளத்தில் சிறுமை, மதுவால் சிறுமை, மக்களால் சிறுமை, உண்மையில் சிறுமை, உழைப்பில் சிறுமை, நேர்மையில் சிறுமை, நீதியில் சிறுமை, நியாயத்தில் சிறுமை, நிர்வாகத்தில் சிறுமை, மனதில் சிறுமை, மனித நேயத்தில் சிறுமை, ஆக எங்கும் சிறுமை, எதிலும் சிறுமை. இதனால் தான் என்னவோ கடுமை கொண்ட தோழினாய் வாவா, தெளிவு பெற்ற மதியினாய் வாவா, சிறுமை கண்டு பொங்குவாய் வாவா என அன்றே அரைக்குவல் விடுத்தவர் தான் மகாகவி பாரதியார். வாய்மை, நேர்மை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து வந்த சமூகம் இன்று அதனை காற்றில் பறக்க விட்டு சிறுமை கண்ட சமூகமாக மாறி வருகிறது. வழி தவறிய மாணவர்களை கண்டிக்க இயலாத சிறுமை ஆசிரியருக்கு, தவறு செய்யும் இளைஞர்களை தண்டிக்க இயலாத சிறுமை காவல்துறைக்கு, வேறுபட்ட தீர்ப்புகளால் நியாயம் கிடைக்காத சிறுமை நீதித்துறைக்கு, மாறுபட்ட மனங்களால் மனிதம் கிடைக்காத சிறுமை சமூகத்திற்கு. அது மட்டுமா நண்பர்களே, ஒட்டிற்கு பணம் வாங்கி உரிமை இழந்த மக்கள், பணம் கொடுத்து பதவிக்கு வந்ததால் பணம் சம்பாதிக்கும் மக்கள் பிரதிநிதிகள், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டியவர்கள் லஞ்சத்தில் பிறழ்வது, கடமையை செய்ய வேண்டியவர்கள் கடமையில் தவறுவது, வளர்ச்சி இலக்கு ஆகியவற்றை மறந்து மதுக்கடையில் மயங்கி கிடக்கும் இளைய தலைமுறை, தற்காலத்தில் ஆண்டானுக்கு அடிமை, முற்காலத்தில் ஆங்கிலேயன் கடிமை, தற்காலத்தில் அலைபேசிக்கு அடிமை ஆகிய சிறுமை. ஆக இச்சிறுமை ஒழுந்திட நல்லோர் சொல் கேட்டல், நல்வழி பின்பற்றுதல், வரவுக்குள் செலவு செய்தல், அவரவர் பணிகளை சரிவர செய்தல் போன்ற தாரக மந்திரங்களை கடைபிடித்திட வேண்டும். நல்லோரை போற்றிய தலைமுறை இன்று ரவுடிகளை போற்றும் சிறுமை, பண்பும் பாசமும் கொண்ட தலைமுறை இன்று வன்மமும் வக்கிரமும் கொண்ட சிறுமை, அறிவியலுக்கும் அவசியத்திற்கும் பயன்படுத்த வேண்டிய தொழில்நுட்ப சாதனங்களை பண மோசடி, சூதாட்டம், மார்பிங் போன்ற அக்கிரம செயல்களுக்கு பயன்படுத்தும் சிறுமை. சினிமாக்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு, அது நடைமுறை வாழ்வுக்கு பொருந்தாது என்பதனை உணர்தல் வேண்டும். ஆக யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற கனியன் பூங்குன்றனாரின் வழிகாட்டலும், செருக்கும் சினமும் சிறுமையும் எல்லார் பெருக்கும் பெருமித நீர்த்து போன்ற மனித நல் வாழ்விற்கு வள்ளுவர் வழங்கியுள்ள திருக்குறளை படித்து அதன் வழி நடப்பதுமே மேற்கண்ட சிறுமைகளை பிரச்சனைகளை தீர்த்திடும் அருமருந்தாகும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தியின் ஒரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா 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 பரமா, பக்தியின் ஒரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா 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 பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.